Welcome, let's we are going to production and security in operating system. நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்போவுமே செக்யூர்டாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணி வைக்கணும். ஓகே, தோ செக்யூரிட்டி ரெஃபர்ஸ் டு ப்ரொவைடிங் எ ப்ரொடக்ஷன் சிஸ்டம். ஓகே, எது எதையெல்லாம் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, சிபியு, நம்மளோட மெமரி, டிஸ்க்கு, நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும், முக்கியமாக டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ரெண்டு டெக்னிக்ஸ் இருக்குது, ஆத்தென்டிகேஷன் அண்ட் அத்தாரிசேஷன், ரெண்டு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ எதுக்காக நம்ம சேஃபாக வைக்கணும், எதுக்காக நம்ம செக்யூரிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அன்ஆத்தரைஸ்டு யூஸர், அதாவது அதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத யூஸர் வந்து நம்மளோட டேட்டாஸையோ ஃபைல்ஸையோ ரீட் பண்ணக்கூடாது, அதில் எந்த விதமான ஒர்க்கும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்த்து வைக்கணும். தென் இன்னொன்று எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து தேவையில்லாமல் யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க நம்மளோட ஃபைலை ஓப்பன் பண்ணி நிறைய சேஞ்சஸ் பண்ணிவிட்டு டேமேஜ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க, அதுக்காக. தென் அதுக்கப்புறம் மஸ்ட் பி ப்ரொடக்ஷன் எதுக்குன்னா, அகெயின்ஸ்ட் அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ் அண்ட் மெலிஷியஸ் அக்சஸ் டு சிஸ்டம் மெமரி, வைரஸ், வார்ம்ஸ். இந்த வைரஸ், வார்ம்ஸ் இது எல்லாமே நமக்கு தெரியும். இது இந்த இப்போ நம்ம சிஸ்டத்துக்குள்ளே வந்து தேவையில்லாமல் வைரஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்மளோட மெமரி ஃபுல்லாக ஃபுல்லாயிரும், எல்லாமே வந்து க்ராக் ஆயிரும். ஸோ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது எல்லாமே வராமல் தடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் என்னது, ஆத்தென்டிகேஷன், ரெண்டாவது அத்தாரிசேஷன். இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த பிக்சரில் உள்ள படத்துல பார்த்தீங்கன்னா, அத்தன்டிகேஷன் அப்படின்றது இல்லாமல் லாக் போட்டு வைக்கிறது, நம்மளோட ஃபோனில் லாக் போட்டு வைக்கிறோம் இல்லையா, யாருமே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு லாக் போட்டு வைக்கிறது தான் அத்தன்டிகேஷன். அப்போ அத்தாரிசேஷன் என்ன, அந்த லாக்கை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு நேம் வச்சு லாக் போட்டு வைக்கிறோன்னா, அந்த நேம் வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க ஃபோன் அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அந்த பாஸ்வேர்டு சொல்லுவீங்க, அவங்க ஓப்பன் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுதான் அத்தாரிசேஷன். லாக் பண்ணுறது அத்தன்டிகேஷன், அந்த லாக்கை ரிமூவ் பண்ணி விடுறது அத்தாரிசேஷன். ஸோ அப்போ அத்தாரிசேஷன் நம்ம யாருக்கு கொடுப்போம், யாருக்கு அந்த ஃபைல் தேவையோ, யாருக்கு அந்த நம்ம குறிப்பிட்ட அந்த டேட்டாஸ் எல்லாம் தேவையோ, அவங்களுக்கு மட்டும். ஓகே, இவங்க இதை பார்த்துக்கலாம் அப்படின்றவங்களுக்கு மட்டும் நம்ம யூஸர் வந்து கொடுப்போம். ஓகே, இப்போ ஆத்தன்டிகேஷன் பண்ணுறதுல வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று, யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணலாம், செட் பண்ணி லாகின் பண்ணால் தான் உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வந்து, நம்ம யூஸர் வந்து கேண்டிடேட் கீ வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது பஞ்சுடு கார்ட்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி அந்த கார்டு இன்சர்ட் பண்ணால் தான் நம்ம லாகின் கேட்கும், அதில் அந்த கார்டு இன்சர்ட் பண்ணால் தான் அந்த குறிப்பிட்ட அந்த ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகுன்ற மாதிரி. அதுக்கப்புறமேட்டி வந்து யூசரோட அட்ரிபியூட், இப்போ நம்ம ஃபோன்லேயே வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட், நம்ம ஐயோட ரெட்டினா அண்ட் சிக்னேச்சர், இது எல்லாமே நம்மளோட பாஸ்வேர்டாக நம்ம செட் பண்ணலாம். இது எல்லாமே தான் நம்ம லாகின் பண்ணி உள்ளே போகிறதுக்கு இருக்கிறது தான் வந்து இந்த அத்தன்டிகேஷன். ஸோ நம்ம வந்து செட் பண்ணுறோம், லாகின் செட் பண்ணுறோம். ஓகே, அப்போது அத்தாரிசேஷன்னா என்னது, யூசர் வந்து பெர்மிஷன் டு த அக்சஸ் ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸஸ் ஆர் ஃபங்க்ஷன். மொத்தமாக இல்லை, இப்போ எதை வந்து நம்ம அக்சஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுப்பாங்க, ஸோ அதோட பாஸ்வேர்டு மட்டும் கொடுப்பாங்க, அதுதான் வந்து அத்தாரிசேஷன். ஓகே, ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டுவே இருக்குது, ஃபஸ்ட்டு அத்தன்டிகேஷன் பண்ணணும், ரெண்டாவது அத்தாரிசேஷன் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.